வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ் நடிச்சு வந்திருக்க நானே வருவேன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நானே வருவேன் இதில் வேறு ஆரம்பத்தில் இந்த படம் ஆளை வந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டானுங்க. அட பாவீங்களா, எப்பேற்பட்ட படம் அது. அந்த படத்தில் வர ஒரு பாட்டுக்கு இணையாகாது இந்த முழு படமும். ஸோ தயவு செஞ்சு ஆளை வந்தாலும் வாலின்னு எந்த படத்துக்கூட இதை கம்பேர் பண்ணாதீங்க. எப்படியும் படம் ரிலீஸ் ஆகி ஒரே வாரத்தில் இந்த படம் முழுசாக அதுவாக காணாமல் போயிடும். அதை நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள். நானே வருவேன். இந்த கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் பல டேரக்டர்கள் இந்த லாக்டவுன் முதல்ல ஒரு 2 மாதத்தில் முடியும், 3 மாதத்தில் முடியும்னு வீட்டில் காத்திருந்து வீட்டு வேலைலாம் ஆரம்ப காலகட்டத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ யாருக்கும் தெரியாது இந்த லாக்டவுன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் போகுன்ட்டு. மொதல் 2-3 மாதம் தாக்கு பிடிச்ச இந்த அறிவிஜி டேரக்டர்லாம் இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது குருநாதா அப்படின்ட்டு இந்த லாக்டவுனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டு கூட்டமே சேர்க்காமல் எப்படி படம் இருக்கான்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதனோட விளைவாக கௌதம் வாசுதேவமேனன், ஏஎல் விஜய், வெங்கட் பிரபு, பாரஞ்சித்னு ஆளுக்கு ஒரு சின்ன படத்தை எடுக்கிறேன்ட்டு கிட்டத்தட்ட அவங்க பிராண்ட் நேம்லாம் யூஸ் பண்ணி அந்த கொடுமையை நம்மளை பார்க்க வச்சு நம்மளை கொலையாக கொண்டானுங்க. இதில் என்னென்னா அதில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90% படம் அந்த லாக்டவுன் காலகட்டத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகி கொரோனா மாதிரி கிட்டத்தட்ட அவங்க படைப்பும் செத்து போச்சு. அதில் 1-2 மீந்தது மீறாததுலாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த படங்கள்லாம் ஏதோ சிக்கலில் அப்போ மாட்டிக்கிட்டு பல சிக்கல்களை தாண்டி தப்பிச்சு வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகி நம்ம உயிரையும் வாங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் நாங்களும் படம் எடுப்போம்ல, எங்களுக்கும் சூதுனா என்னன்னு தெரியுன்னு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கிறுக்கு பிடிச்சி போய் தன்னை ஒரு முழு பைத்தியங்களாக பாவித்து பைத்தியகார்த்தனமாக எடுத்த ஒரு டப்பா படம் தான் இந்த நானே வருவேன். என்னப்பா டப்பா படம்ன்ற படம் நல்லா இருந்தானே ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பப்ளிக் ஒப்பீனியன் அப்படி தானே இருந்தது. உனக்கு செல்வாவை பற்றி தெரியுமா, செல்வாவுடைய ஹிடன் லேயரை பற்றி தெரியுமா, ஸ்க்ரீனில் காட்டுற கலர் காம்பினேஷன்லேயே கதையையும் கதைக்குள்ளே இருக்க கருவியும் ட்விஸ்ட் பண்ணி காட்டுவார் தெரியுமா, என்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். அடங்கப்பா, நாங்களும் அப்படி நினச்சி தான் போய் படத்தை பார்த்தோம். ஆனால் மொத்தத்தில் இது ஒரு படமே இல்லை, ஏதோ தானம் கொடுத்த கமிட்மெண்ட்டுக்காகவும் ஏதோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து தலையை விட்டதுக்காகவும் கடமையான தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. செல்வா எடுத்தால் அந்த படத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, இந்த படத்தோட கம்பேர் பண்ணுறது எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார், நானே இவரும் நல்லா இருக்கா இல்லையா, நல்லா இல்லைல்ல, அதனால தானே இந்த மாதிரி புலம்பிகிட்ருக்க. ஆ, பிடிக்கலல்ல, பொறுக்க முடியலல்ல, புலம்பாமல் இருக்க முடியலல்ல, இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க என்ன லட்சத்தில் உங்கள் படம் எடுத்துருக்காங்கன்ட்டு. படம் நல்லா இருக்கும்போது நீ எதுக்கு முட்டு கொடுத்துட்ருக்க, எந்த ஒரு விளம்பரமும் பந்தமும் இல்லாமல் அந்த திருச்சிட்ட படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது காரணம் யார், இன்னும் மாதிரி ஃபேக் ரிவ்யூக்காகவா சொல்லுங்கள். இதில் வர தானு இந்த படத்துக்கு பப்ளிசிட்டியே பண்ணலையாம். என்ன மாதிரி பப்ளிசிட்டியாக இந்த படத்துக்கு பண்ணியிருக்கேன் கேட்டால், தெரு தெருவாக 12 அடிக்கு போஸ்டர் ஓட்டியிருக்கேன் தெரியுமா அப்படின்றாரு. எந்த காலத்தில் வந்து போஸ்டரை பற்றி பேசுகிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக அவர் வேலையை பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆன அந்த முதல் நாள் முதல் ஷோக்கு சென்னையில் இருக்க ஒரு எல்லா தியேட்டர்லையும் ஒரு 50-50 பேருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது வாய்க்குள்ளே 100 பேர் மைக்கு விடுவானுங்க. அவனுங்கிட்டலாம் வேறு லெவல் வேறு லெவல். செல்வா மிரட்டிட்டாரு, தனுஷ் கண்ணை உருட்டிட்டாருன்னு பச்சை பச்சை குய்பையாக பேசணும் வாய்க்குசமாக புழுகணுன்னு எல்லாத்தையும் ஆளை செட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. எப்பேற்பட்ட ராஜதந்திரம் பார்த்தீங்களா, சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரொமோஷன் அது. தேட்டரையும் டிக்கெட் வாங்கி நிறைய பேர் படத்தை பார்த்தாங்கன்னு ஒரு கணக்கும் காமிச்சிக்கலாம். இந்த மொக்க படத்துக்கு பாசிட்டிவ் மவுத் டாக் நம்மளே சொல்லி இதையே விளம்பரமாக்கி மக்கள் தலையில் ஈஸியாக முளக அரைச்சலாம் நினச்சாரு. ஆனால் கடைசியில் மொக்க வாங்கியது இந்த படத்தை எடுத்த அந்த 3 இடியட்ஸ் மட்டுமே. இந்த படம் நிச்சயமாக ப்ரொடியூசருக்கு ஒரு லாபகரமான படம் தான், அது எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா படத்தில் செலவுன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, மொத்தமே ஒரு 7 பேர் தான் நடிச்சிருக்காங்க. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இந்த படத்தை ஒரு 14 நாள் எடுத்து முடிச்சிருக்கலாம். இந்த படத்தை எடுத்து முடிக்க 2 வாரம் கூட இருக்காது, அப்படி ஒரு மேக்கிங் தான் இதுக்குள்ளே இருக்குது. ஆர்டிஸ்ட் சேலரிலாம் கால்குலேட் பண்ணாமல் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தா ஒரு 1 கோடி கூட தாண்டாது. ஆனால் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சேட்டலைட் ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் நல்ல விலைக்கு விற்று கிட்டத்தட்ட ஒரு 20 கோடிக்கு மேலே லாபம் பார்த்துட்டாரு. ப்ரொடியூசர் நல்ல லாபம் பார்த்துட்டார்ல, இந்த படம் மூலமாக நிறைய காசு சம்பாதிச்சிட்டார்ல அப்படின்றதுக்காகலாம் இந்த படத்தை ஹிட் படம்னு சொல்லிட முடியாது. இந்த படம் பொன்னியின் செல்வனுக்கு 1 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. முதல் நாளில் இந்த படத்துக்கு சுத்தமாக ஓப்பனிங் இல்லை. செகண்டே பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமும் நானேவரம் படத்துக்கு ஓரளவுக்கு தியேட்டரில் சின்ன ஸ்க்ரீன்ஸ்லாம் கொடுத்தா வச்சுருந்தாங்க. ஆனால் படம் சூற மொக்கையாக இருக்கிறதால 3வது நாள் பல தியேட்டர்கள் இந்த படத்தை எடுத்துட்டாங்க. போனால் போகட்டும், ப்ரொடியூசருக்கு வாக்கு கொடுத்துருன்றதுக்காக ஒரு சில தேட்டரில் ஒரு ஷோ 1.5 ஷோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட உண்மையான ரிசல்ட். ஸோ தேட்ரிக்கல் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை யாருமே பெருசாக ரசிக்கலை. படம் பார்த்தவங்களும் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ஒரு படமாண்டு தான் போகிறாங்க. ஆனால் இந்த தீவிரமான தனுஷ் ரசிகர்கள், இந்த தீவிரமான செல்வா வெறியர்கள்லாம் இந்த படத்தையும் நல்லாயிருக்கு, படத்தில் அப்படி என்ன பெரிய குறைய கண்டிங்க, படம் ஒன்று அந்தளவுக்கு போர் அடிக்கலையே அப்படின்ட்டு நம்மகிட்ட முட்டு கொடுக்குறாங்க. என்ன தான் நீங்கள் ஒரு ஃபேன் பாய் இருந்தாலும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் செல்வராகவன் தனுஷ் கிட்டே இந்த மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்தா தேட்டர் வந்து உக்காந்தீங்க. காதல் கொண்டேன் புதுப்பேட்டை ஆயத்தில் ஒரு எடுத்தவர்கிட்ட இப்படி ஒரு டம்மி படம் எடுத்து வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தோணலை, உங்களுடைய ஆள் மனசில் தோணலை, இவங்க 2 பேரையும் நம்பி படம் பார்க்க போனோம் நம்மளை முழுசாக ஏமாற்றிருக்காங்க என்ன, அதை இந்த ஃபேன்ஸால் ஒத்துக்க முடியல, அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது.
உண்மையிலே இந்த படம் தோல்வி யாருக்கு தெரியுமா? இதையெல்லாம் ஒரு படம்ன்ட்டு நம்பி 200 ரூபா டிக்கெட் எடுத்து தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, நமக்கு தான் இந்த படம் ஒரு தோல்வி, படம் பார்த்தா நமக்கு தான் லாஸு. இதில் வேறு இப்படி ஒரு காவிய படைப்பை எடுத்ததுக்காக செல்வராகவனோட அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துறாரான் தானு. இதில் செல்வராகவன் கேட்டுக்கு அடுத்த தலைமுறை மக்கள்லாம் சினிமாவை எப்படி ரசிப்பாங்கன்ட்டு இப்போ உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்கள் படத்தை 2 மணி நேரம் எடுத்து வச்சிங்க, ரொம்ப குட்டியாக இருக்கு, இன்னும் கதையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வச்சு நல்ல நல்ல சீன்ஸ்லாம் வச்சிருக்கலாமே கேட்டால், இதுதாங்க ஃபியூச்சர் டெக்னாலஜி பாருங்கள், இதுக்கப்புறம் தமிழ் படம் கூட 1.5 மணி நேரத்துக்கு வரப்போகுது, என் கணிப்பு மிஸ்ஸே ஆகாது அப்படின்றாரு. என்ன மிஸ் ஆகாது, கடைசியாக ஒரு ஹிட் படம் கொடுத்து 15 வருஷம் ஆகுது, இவர் கிட்ட கேட்டுக்கு மக்களை கணிக்கிறாராம். 4 படம் நல்லா எடுத்ததுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் வச்சு லூசு மாதிரிலாம் வளர்த்திட்டு கூடாது, நல்ல படம் இருங்க, மக்கள் கொண்டாடுவாங்க, அவங்க அதை பற்றி பேசுவாங்க, அதை விட்டு விட்டு இப்படி ஒரு குப்பை படத்தை எடுத்துகிட்டு இதையெல்லாம் ஒரு படம்ட்டு உட்காந்து 100 யூடியூப் சேனல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு வெக்கமே இல்லாமல். உண்மையாக சொல்லணும்னா புதுப்பேட்டை ரிலீஸ் ஆன காலகட்டத்திலேயே இந்த மனுஷன் இவ்வளோ பேச மாட்டார். அன்றைக்கி அந்த படத்துக்கு செல்வாவும் தனுஷும் எப்படி டிவியில் இன்டர்வியூ கொடுத்தாங்கன்றதுலாம் அந்த ஜென்ரேஷன் மக்களை கேட்டு பாருங்கள், அவ்வளோ பெரிய படம் பண்ணிவிட்டு அவ்வளோ பொலைட்டாக இருந்தாங்க அப்போ, இப்போ என்ன இந்த தண்டை படத்துக்கெலாம் இந்தளவுக்கு பீத்துதுங்க. சொல்லப்போனால் செல்வராகலாம் பழைய மாதிரி படம் எடுத்தே இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் எப்போ அவர்கிட்ட பேசினாலும் ஐ எம் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் மை ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்போ குடும்ப வாழ்க்கையில் முழுசாக முழுகிட்டாரோ கலையின் வேகம் குறைஞ்சிரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவருக்கு 3 குழந்தை பிறக்கிறது மட்டும் எடுத்த படம்லாம் அவ்வளோ ராவாக இருக்கும். எதை பற்றியும் பயப்படாமல் யாரை பற்றியும் யோசிக்காமல் தனக்கு தோன்றதெல்லாம் ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்தார். அப்போது அதை படமாக பார்த்தா நமக்கு பிரமிப்பாக இருந்தது, என்னடா இப்படிலாம் படம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு. இப்போது ஃபேமிலிக்காக காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு, இது தப்பாச்சே, இதை இப்படி காட்டக்கூடாது, இதை இன்னும் கொஞ்சம் செட்டிலாக சொல்லாமே அப்படின்னு ஒரு முதிர்ந்த எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அதனால தான் இப்பேற்பட்ட வீழ்ச்சி. இல்லை வேறு இந்த படம் முதல்ல வாலி படத்துலேயே உள்டா மாதிரி, அதாவது தனுஷோட ஒய்ஃபாக வர இந்துஜா இன்னொரு குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக தனுஷோட அண்ணனை விரும்புகிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் இருந்து தான். அதுக்கப்புறம் வேணாம், இதெல்லாம் நம்ம கல்ச்சருக்கு ஒரு எதிரான கதை அப்படின்ட்டு செகண்ட் ஹாஃபில் கதையே மாற்றிட்டாங்களாம். பார்த்தீங்களா, லைட்டாக பழைய செல்வா உள்ளே வந்து போகிறாரு, ஆனால் சூழ்நிலை அவர் இந்த மாதிரி மொக்கையாக படம் எடுக்க வைக்குது. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, இன்னும் செல்வா கம்பேக் கொடுப்பாரு, இவன் கம்பேக் கொடுப்பாருன்னு நம்ம உட்காண்ட்ருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு சிலர் நம்பி எதிர்பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா இவர்களுடைய காலம் முடிந்தது, மீண்டும் ஒரு காலம் அவர்கள் பழைய பெயரை அடையவே முடியாது. ஏன்னா இப்போ வந்திருக்க அடுத்த ஜென்ரேஷன் மிகப்பெரிய காம்படிட்டராக இருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் இவங்களோட ஒழுங்கிடம் செல்லுபடியாகாது. ஏன்னா சினிமாக்குள்ளே தெரியும் இவங்க என்ன அந்த காலத்தில் ஒரு சில இட்பாடம் கொடுத்தாலும் எவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்காங்க, புடிசர்களை எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும். அந்த பாவம் தான் இன்னும் துரத்துது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு சின்ன படம் தான், என்னதான் ரோட்டு கடையாக இருந்தாலும் டேஸ்ட்டு கடையாக இருக்குன்னு நம்பி போய் பார்த்தவங்களுக்கு கடைசியாக இது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டாரு செல்வா. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படத்தில் என்னதான் ஒரு சில சீன்ஸ் நல்லா இருந்து ஒரு சில இடத்துல ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்து ஒரு சில இடத்துல மியூசிக்லாம் நல்லா இருந்தாலும் மொத்தமாக பார்த்தா முழு படம் நமக்கு திருப்தி தரவே இல்லை. ஏதோ அங்குங்குன்னு 1-2 சீன் நல்லா இருக்கு, அதுக்காக போனா போட்டேன்னு ஒரு 40 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி நீ கொடுக்குற காசுக்கு 60% லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். சீட்டு பிடிக்கிற முகர கட்டையப்பார் என்ன மாம சபை இதோட கலைதான் அப்படியே கண்டினியூ பண்றீங்களா? இல்லங்க மாப்பிள்ள, ரெண்டு கையை அவுட்டு